கிளாஸ் தட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கும் யூஷுவல் ஃபார்முலா படங்களுக்கிடையே மாறுபட்ட படமாக வந்திருக்கிறது வெப்பன், அதாவது ஆயுதம். சத்யராஜ் சூப்பர் ஹியூமனாக நடித்திருக்கும் படம் இது. கையை நீட்டினால் மேலே இருக்கிற பொருள் கைக்கு வரும், தூரம் எரிகிற நெருப்பு அணையும், ஆனால் அவருக்கும் சில வேளைகளில் அது வேலை செய்யாமல் போய்விடும். சத்யராஜ், வசந்த் ரவி, தான்யா ஹோப் நடித்திருக்கிறார்கள். ஜெயிலர் படத்துக்கு பிறகு வசந்த் ரவி தேர்வு செய்து நடித்திருக்கும் படம் இது. ராஜீவ் மேனன் காஸ்ட்லி வில்லனாக நடித்திருக்கிறார். குகன் சென்னியப்பன் படத்தை இயக்கியிருக்கிறார். இது மாதிரியான சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்டில் காட்சிக்கு காட்சி பிரமிப்பு ஏற்படுத்தும் பரபரப்பு இருக்கணுமே, அது இதில் இல்லை. ரசிகர்களுக்கு அதுதானே தேவை. ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரி சப்ஜெக்ட் இப்போது எடுப்பதில்லை. எப்படி இது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். யூடியூபரான வசந்த் ரவி இயற்கை ஆர்வலராக இருக்கிறார். தேனியில் நடக்கும் அரிய நிகழ்வு ஒன்றை அறிந்து கொண்டு தனது யூடியூப் சேனலில் பதிவிட அங்கே போகிறார். பிளாக் சொசைட்டி இயக்கத்தை நடத்தி வரும் வில்லன் ராஜீவ் மேனன் தனது ஆட்களை காலி செய்த நபர் ஒரு சூப்பர் ஹீரோவாகத்தான் இருப்பார் என நினைத்து அதை கண்டுபிடிக்கும் செயலில் இறங்குகிறார். சத்யராஜ், வசந்த் ரவி எப்படி கனெக்ட் ஆகிறார்கள்? சூப்பர் ஹியூமன் பவர் சத்யராஜுக்கு நிரந்தரமாக இருக்கிறதா? இறுதியில் சத்யராஜ் என்னவாகிறார் என்பது படத்தின் மீதி கதை. படம் பார்ப்பவர்கள் ஈஸியாக சொல்லிவிடுவார்கள், இங்கிலீஷ் படம் பார்த்து அடிச்சிட்டாங்கயா என்று. இந்த கதைக்கு ஆரம்பத்தில் ஏன் ஹிட்லர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர்களை கொண்டு வந்தார் இயக்குனர் என்பது அவசியமில்லாத ஒன்றாகவே தோன்றுகிறது. சத்யராஜுக்கான பில்டப்ஸ் நன்றாக உள்ளது. இரண்டாம் பாதியில் வசந்த் ரவி சிறப்பாக நடித்திருக்கிறார். வில்லன் ராஜீவ் மேனன் எடுபடவில்லை. ஹீரோயின் தான்யா ஹோப் கேரக்டர் வேஸ்ட். ஜிப்ரனின் இசை சிறப்பாக உள்ளது. மொத்தத்தில் ரசிகர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் படத்தில் இல்லை என்பதே உண்மை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.